திரு ராமன், அமைச்சர் உதயநிதி சொல்றது போல தமிழ்நாட்டில் 75% திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டது அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக நேற்றைய தினம் பேசியிருக்கார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கிறதா உதயநிதியுடைய பேச்சு? அதாவது அமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசுறது 75% நிறைவேற்றுன்னு சொல்லியிருக்காருங்க. ஆனா இது வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க நெல்லிக்காய் மூட்டை அவிழ்த்து விட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு நிலைமையில தாங்க இருக்குது. அதுல என்னன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு கட்சி எப்படி இருக்குன்னா அந்த கட்சி என்பது வந்து மக்களின் மனசுல நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ஆட்சிக்கு ஒரு நிலைப்பாடாக இருக்கும். அந்த நிலைப்பாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆர், அதுக்கு அடுத்தபடியாக புரட்சி தலை அம்மா தான் நேர்மையான திறமையான வல்லமை மிக்க ஆட்சி கொடுத்துள்ளாருங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 1977 முதலமைச்சர் அதிமுகவுடைய தேர்தல் நேரத்தில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக எம்ஜிஆர் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு பாடல், வாணிஜெயராம் பாடல் பாடினா இருந்தது. என்ன தெரியுமா அந்த பாடல் மக்கள் மத்தியில் எப்படி எழுச்ச விட்டு தெரியுமா? வா வா செலுங்கும் இரட்டையிலை கோலமிடுங்கள், காஞ்சி மன்னவனின் காலடியில் மாலையிடுங்கள். இந்த பாடல் தமிழக மக்கள் மத்தியில் 1977, 1980, 1984, 1991 தமிழகத்தில் தேர்தல் நேரங்களில் சக்கை போடப்பட்டனவா இல்லையா? அதே போல் புரட்சி தலை அம்மா தேர்தல் நேரத்தில் என்ன பாடு பாடினார்கள்? பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். உதயசூரியன் அந்த பாடல பாருங்க. தமிழ்நாட்டில் திமுக அமைச்சர்கள் அடிக்கிறாங்க, கள்ள தூக்கி எறிகிறாங்க, ஒன்றிய செயலர் ஒன்றிய வெட்டுக்கிட்டு வீசுறாங்க. அந்த மாதிரி காட்சிகளை எடுத்து வைத்து சோசியல் மீடியாக்கள் ஓ அப்படி வருகிறான்னு சொல்றாங்களா இல்லையா? ஆனால் இன்று மக்கள் மத்தியில் தமிழகத்தில் அமைச்சர்கள் மக்களை சந்திப்பதும் கிடையாது. மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பான சூழ்நிலை உள்ளதால் தான், இதை திசை மாற்றுவதற்காகத்தான் அவர்கள் 75% கோரிக்கைகளை நிறைவேற்ற நிச்சயமாக தேர்தல் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அத்தனையும் பொய் பொய்யாக நிறைவேற்றுகின்றார்கள். நீங்கள் ஒன்று சொல்லுகின்றீர்கள், கடந்த 4 நாட்களுக்கு முன்னே ஆவடி மாநகராட்சியில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை. இதுதான் நிலைமை. தமிழகத்தில் அரசு துறைகள் எங்காமும் கஜானா காலியாகிவிட்டது. தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளில் எங்குமே சம்பளம் கொடுக்கிறதுக்கு பணம் இல்லை. இந்த நிலைமை ஏற்பட்டது என்ன? இவர்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னது என்ன? இப்போ நடத்தியது என்ன? இவர்கள் சொன்னது அனைத்தும் காணல் நீராக. இவர்கள் ஒரே ஒரு பிராண்டு, இது திராவிட மாடல், இது திராவிட மாடல் சொல்லிட்டு அழுத்த மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பயன்படக்கூடிய எந்த விஷயமும் இதுவரைக்கும் அவர்கள் செய்யவில்லை. எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிலைமை என்ன என்று உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். இரண்டாவது, நீட்டை ரத்து செய்ய வேண்டும். நீட்டை ரத்து செய்யக்கூடிய ரகசியம் எங்களுக்கு தெரியும். அது என்ன ரகசியம் சொல்ல விடுதலை மக்களிடம்? இது என்ன சிதம்பர ரகசியமா? ஆகவே இவர்கள் அத்தனை திட்டத்தை எதுவுமே செய்யாமல் திசை திருப்பதற்காக இவர்கள் தான் தோண்டி தனமாக செயல்பட்டு காரணத்தால் இவர்கள் முதல் மக்களை மதிப்பதில்லை. மக்களை எங்கு மதிக்கிறார்கள் சொல்லுங்கள். தமிழகத்தில் இன்று இந்த ஆட்சி என்பதை விட இது ஒரு காட்சி பொருளாக நடைபெறுகின்றது. காரணம் என்னவென்றால் எதிர்கட்சிகளிடையே பிளவு ஏற்பட்ட காரணத்தினால் தான். அதை திசை மாற்றுவதற்கான மக்களுக்கு இவர்கள் எதுவுமே செய்யாமல் திசை மாற்றி தமிழ்வேந்தன் போன்ற திமுக ஆதரவாளர்கள் எல்லாம் அரசு அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தையுமே செயல்படுத்தி வருகிறது, அதற்கு போதிய கால அவகாசம் வேண்டும் அப்படின்றத தமிழ்வேந்தன் போன்றவர்கள் வைக்கக்கூடிய கருத்தா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்க முடியுது? கடந்த 20 மாசமாக இவர்கள் சொன்னார்கள், என்ன செய்தார்கள் சொல்லுங்க. எதுவுமே இவங்க செய்யல சார். எதுவும் ஒரு பட்டியலிட்டு காட்டுங்க, நீங்க என்ன செஞ்சீங்கன்னு பட்டியலிட்டு காட்டுங்க. பட்டியலே இடாம நீங்க வந்து நீங்க தான் உங்க தலைவர் சொல்றாரு, சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் நக்கப்பா என்று சொல். இதில் சீட்டில் நக்கி கொண்டிருக்கிறது வருது. மக்கள் ஒன்றும் முட்டலாக்குதார்கள். மக்களை நீங்கள் இம்மாதிரி எதுக்குனா ஒரு ஒன்றிய அரசு மேலே மத்திய அரசு மேலே குறை சொல்வது, அப்புறம் எதிர்கட்சி மேலே குறை சொல்வது. நீங்கள் என்ன சொல்வீர்கள்? எதை கேட்டு தேர்தல் செய்ய வெட்டிப்பட்டீர்கள்? இது எல்லா குறைகளையும் கடந்த ஆட்சியில் குறைகள் சொல்லுங்க, ஆட்சி அமைத்தீர்கள். இன்று எல்லாமே எதுவுமே செய்கிறது. உங்க அமைச்சர்கள் ஏதாவது மக்களை சந்திக்கிறார்களா? அமைச்சர்களே உங்களை மதிப்பதில்லை. அப்படி என்ன நீங்கள் முதலமைச்சரை ஏன் இந்த ஊடக முத்திரமேற்ற காரணம் என்ன? மக்களை நீங்கள் முட்டாளாக்கிறார்கள். நீங்கள் தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக பொது தேர்தலில் நீங்கள் மிகப்பெரிய வருத்தப்படுகிற சூழ்நிலை ஏற்படும். மக்களுக்கான திட்டங்களை பயன்படுத்துங்கள். ஆனால் போய் 75% இப்படி அபட்டமான போய் எப்படிதான் சொல்றீங்களா என்பது மிக வெக்கமாக இருக்கின்றது, வேதனைக்குரியமாக நிகழ்பாடாக இருக்கின்றதுங்க.